வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதினது வந்து தாரா பாரதி. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டை வந்து ஒவ்வொரு இயற்கை வளங்களையும் ரொம்ப அழகாக ஒரு கவிதையாக சொல்லியிருப்பார். அதை வந்து ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு, ஓகேவா, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு தெய்வ வள்ளுவன் இதை அந்த திருக்குறள், வள்ளுவர் கொடுத்த திருக்குறள் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம தேசம் உடுத்திய நூலாடை, தேசத்துக்கான ஆடையே அந்த வள்ளுவரோட திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லி, அந்த ஆடையை தான் இந்திய தாய் வந்து ஒரு மெய்யுணர்வு அப்படிங்கிற இதோட மேலாடையாக அணிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காளிதாசனோட தேனிசை பாடல்கள், காளிதாசன் இருப்பார்ல, அவர் எழுதின பாடல்கள் தான் காவிரி கரையில் எதிரொலிக்குது அப்படின்னு. கம்பனோட கவிதைகள் கங்கை அலையில் இசையமைக்குது. காளிதாசனோடது காவிரி கரை, கா கா, கம்பனோடது கங்கை, கா கா, ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி வந்து கூந்தல், ஏன்னா கீழே இருக்குல்ல, ஸோ அந்த கூந்தலில் பூ வைக்கிறதுக்கு தான் எங்கே காஷ்மீரில் பூ தொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின், அதாவது மேற்குலேருந்து நதிகள் உற்பத்தியாகி கிழக்குல கடல்ல போய் கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். கல்லை கூட ஒரு அழகான சிற்பமாக வடிவமைக்கிறாங்க. இப்போ மாமல்லபுரம் எல்லாம் எடுத்துக்கலாம், அல்லது எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு காவியமாக உருவாக்கி ஒரு கலைக்கூடமாக நம்ம நாடு வந்து திகழுது. அடுத்து அன்னை நாட்டின் அமுத சுரபியில் நம்ம வந்து என்ன ஏற்றுமதி பண்ணுறதுல பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லைன். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. அப்போ அறத்தோட ஊன்றுகோலாக எது இருக்குது, அன்னை காந்தி கைத்தடி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அழகான பாடலை பாடினது யாருன்னா, தாரா பாரதி அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்காரு. ஓகே, இதில் சொல்லும் பொருள்னா மெய் உண்மை, தேசம் அப்படிங்கிறது நாடு அப்படின்னு பொருள், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னா, தாரா பாரதியோட இயற்பெயர் என்ன, ராதா கிருஷ்ணன், தாரா ராதா அப்படின்னு வச்சுக்கோங்க. ராதாவை திருப்பி போட்டால் தான் என்ன வரும், தாரா அப்படிங்கிறது வரும். ஸோ ராதா கிருஷ்ணன், தாரா பாரதி, இவரோட அடைமொழி வந்து கவி ஞாயிறு. கவி ஞாயிறு என அழைக்கப்படும் கவிஞர் யாருன்னு கேட்டால் தாரா பாரதி அப்படின்னு சொல்லணும். இவர் எழுதின நூல்கள் எல்லாம் புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதுதான். ஓகே, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புதிய விடிஞ்சா சூரியன் எங்கே விடியும், கிழக்கில் விடியும். அது விடிஞ்சால் எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், ஓகேங்களா. புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது வந்து தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் இல்லை க்வெஸ்சன் பார்த்தோம்னா, தேசம் உடுத்திய நூலாடைன்னு எதை சொல்கிறாரு, திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல் கான் வந்திருக்கிறனால எது, காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது எது, சிற்பக்கூடம். நூலாடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல்கூட்டல் ஆடை, எதிர்கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்க, ஓகேங்களா. இதுதான் இதில் இருக்கிற க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற லெசன். இதில் வந்து காந்தியை பற்றி நமக்கு தெரியும், காந்தியடிகள். இவர் வந்து இந்திய விடுதலைக்கு பாடுபட்டிருப்பார். பெண்களோட முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்காகவும் பாடுபட்டிருப்பார். அப்போ எளிமையார், ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் யார், நம்ம காந்தியடிகள். அவர் வந்து எப்போ பொய்யே பேச மாட்டார்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசில் அவர் பார்த்தா ஹரிச்சந்திரன் நாடகத்திலேருந்து அவர் எப்போ அதை பார்த்தாரோ அதுலேருந்து போய் பேசுறத விட்டுட்டாரு. ஓகே, இப்போ அவரை பத்தி சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, காந்தியடிகள் எப்போ சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, 1919 பிப்ரவரி, ஓகேங்களா. காந்தியடிகள் சென்னைக்கு வந்த வருடம் 1919 பிப்ரவரி. அப்போது அந்த டைமில், 1919-20 காலகட்டத்தில் தான் என்ன, சாரி 1919 தான் என்ன சட்டம் போய்கிட்டு இருக்கு, ரவுலட் சட்டம், கடுமையான சட்டம் இல்லையா, கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறது. மக்களெல்லாம் ரொம்ப அடித்து உதச்சி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சட்டம் அப்போ தான் நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. இதை எதிர்த்து போராடுறதுக்காக தான் காந்தியடிகள் எங்கே வராரு, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ இங்கே வர்றப்ப அவர் வந்து ஒரு கருத்து கூட்டம் நடக்குது, எங்கே, யாரோட வீட்டில், ராஜாஜியோட வீட்டில் நடக்குது. அங்கே எல்லோரும் அமர்ந்திருக்காங்க. அந்த டைமில் அங்கே பாரதியார் வர்றாரு. பாரதியார் வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருக்கேன், நீங்கள் அதில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ காந்தியடிகள் சொல்கிறாரு, இல்லை என்னால் கலந்துக்க முடியாது, நீங்கள் வேணால் உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளைக்கு வச்சுக்கோங்க, அப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வேலை இருக்குது, வர முடியும். உடனே பாரதியார் சொல்கிறார், இல்லை இல்லை, அப்படி உங்களுக்காகலாம் நான் மாற்றி வைக்க முடியாது, என் பொதுக்கூட்டம் திட்டமிட்ட மாதிரி நடக்கும். ஓகே, நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்களோ அது வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. அவர் போனதும் காந்தி வந்து ராஜாஜிகிட்ட கேட்குறாரு, யார் இவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து ராஜாஜி சொல்கிறாரு, எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாரதியை எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், யார், ராஜாஜி. இது வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். ஓகே, அப்போ காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, அப்போ நம்ம இவரை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க வேண்டும், ஏன்னா இவ்வளோ தைரியமாக பேசுகிற ஒரு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா, 1921 செப்டம்பர் மாதத்தில் தான் காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இது வந்து செப்டம்பர் 22 வந்து வந்திருப்பார், ஓகேங்களா. செப்டம்பர் 22, 1921 வந்து காந்தியடிகள் மதுரைக்கு வந்திருப்பார், தமிழ்நாட்டில், மதுரைக்கு, எந்த இடத்துக்கு, மதுரைக்கு. அப்போ அவர் அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு
ஃபாரின்லலாம் போய் லாலாம் படிச்சுட்டு வந்தவரில் ஸோ அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை இந்த மாதிரியெல்லாம் அணிஞ்சிருப்பார். அப்போ அவர் வந்து மதுரை பக்கமாக வந்துட்டுருக்கும்போது மக்கள் என்ன பண்ணாங்க, இடுப்பில் ஒரே ஒரு துண்டு மட்டும் கட்டியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு காந்தியடிகளுக்கு வந்து ஒரே இது, இவ்வளவு கஷ்டப்படுற மக்கள் வந்து இங்கே இருக்காங்க, இவங்க மத்தியில் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்னையிலேருந்து தான் அவர் தன்னோட உடை வழக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அப்போ காந்தியடிகளோட உடை வழக்கில் மாற்றத்தை கொண்டு வந்த ஊர் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மதுரை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து தான் அவர் அந்த எளிமை திருக்கோலம் வந்து வச்சுருப்பார். அடுத்த நிகழ்வு வந்து காரைக்குடியில் ஒரு முறை அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். எந்த இடத்துல, காணாடு காத்தான் அப்படின்னு. அப்போ அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் வீட்டில் வந்து தங்கியிருப்பார். அப்போ தங்கியிருக்கும்போது அவர் வீடு ரொம்ப ஆடம்பரமாக, நிறைய திங்ஸ் தேவையில்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த மியூசியம் மாதிரி திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்து. அப்போ வந்து இவர் பார்த்துட்டு, ஓகே இவ்வளோ பணம் செலவு பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் செலவு பண்ண பணத்தில் பத்தில் ஒரு பங்கை கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு இதை விட நான் அழகாக செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப ஷேமாக போச்சு. ஸோ என்ன பண்ணார், நெக்ஸ்ட் டைம் காந்தியடிகள் அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த வெளிநாட்டு பொருளெல்லாம் ஒன்று கூட அவர் வீட்டில் இல்லை. ஸோ காந்தியடிகள் அதை பார்த்து வந்து பாராட்டுறாரு. நெக்ஸ்ட் காந்தியடி என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் மதுரையில் தங்கியிருக்காரு. அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவர் வர சொல்லி கேட்குறாங்க. அப்போ வர சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, உடனே கேட்டார் அந்த கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அவங்க வந்து இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அதில் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போனா நானும் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே செல்ல எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் காந்தியடிகளுமே அந்த கோயிலுக்குள்ளே வந்தார். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து காந்தியடிகளோட தமிழ் கையெழுத்து. அதே மாதிரி தான் குற்றாலத்துலேயுமே வந்து அருவியில் எல்லாரும் குளிக்க முடியாத நிலைமை இருந்துச்சு. அதுவும் வந்து அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லிட்டு நான் அந்த குத்தால அருவியில் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ்மொழியை கற்க தொடங்கினார் காந்தியடிகள். அப்போ அவருக்கு பிடிச்ச ஒரு நூல் அப்படின்னா ஜியூ போப் எழுதிய தமிழ் கையேடு. ஓகேங்களா? அவரை பெரிதும் கவர்ந்த நூல் வந்து திருக்குறள். ஓகே, ஜியூ போப் எழுதிய தமிழ் கையேடும் திருக்குறளும் அவருக்கு அவரை ரொம்ப கவர்ந்த நூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடக்கு. அப்போ சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்த வருடம் 1937. தலைமை ஏற்றவர் யாருன்னா காந்தியடிகள். வரவே குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாத ஐயர். அப்போ அவர் வந்து உரை கொடுக்குறாரு. இதை கேட்ட காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போ யாருடைய அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னார்னா உவே சாமிநாத ஐயர். ஓகே, இதுதான் இந்த லெசன். நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதாவது காந்தி அடிகள், காந்தி அப்படிங்கிறத காந்தி அடிகள் அப்படின்னு சொல்லி யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் திருவிகா. ஓகேங்களா? திருவிகா, இதான் திருவி கல்யாண சுந்தரம், திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார், அதான் வந்து பேர். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு காந்தியடிகள்னு சொல்லி தன்னோட பத்திரிகையில் வந்து குறிப்பிட்டிருப்பார். அதாவது கவுந்தியடிகளை பற்றி, கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு துறவி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க இதில் இவரையும் அந்த மாதிரி வச்சு இது பண்ணி காந்தியடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை மிக்க இதாக சொல்லியிருப்பார். ஓகே, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் யாருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க விரும்பினார்? உவே சாமிநாத ஐயர். பொறுத்துக, இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு? சென்னை, 1937. ஓகேவா? தமிழ்நாட்டு கவிஞர் யார்? பாரதியார். இது எங்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னது யார்? ராஜாஜி. குற்றாலம், அருவி. தமிழ் கையேடு, ஜியு போப். இது காந்தியடிகளுக்கு, காந்தியடிகளை கவர்ந்த ஒரு நூல். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து இது கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேலுநாச்சியாரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.